இன்று எட்டாவது பாடம் புள்ளியில் நிகழ்ந்திருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் கோட்டால் தட்டுற மடிசன் தேரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி பார்க்க இருக்கிறோம் அதில் சீட்டுக்கட்டு கணக்கு தான் பார்க்குறோம் இதில் ஒரு முக்கியமான ஒரு இதை நீங்கள் கற்றுக்க இருக்கிறீங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி முப்பது எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் தேர்ட்டி பார்க்குறோம் ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது அந்த சீட்டு ராஜா அல்லது ஹார்ட் அல்லது சிவப்பு நிற சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவே காண்க

அது எடுக்கிறது ஒரு நிகழ்ச்சி சிவப்பு நிற சீட்டு அப்போது மூன்று நிகழ்ச்சிகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிற சம்ம நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இந்த கணக்கில் பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தொடர்ந்து வீடியோவாக பாருங்கள் இந்த கணக்கு எதை பொறுத்தது சீட்டுக்கட்டு அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் சீட்டுக்கட்டிலிருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அப்போ இந்த கணக்கை எழுதி அவங்களே நமக்கு ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் கொண்ட சீட்டு இருந்துன்னு கொடுத்ததுனால ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கலாம் எஸ் மொத்த வாய்ப்பு ஐம்பத்தி ரெண்டு நிகழ்தாவை கண்டுபிடிக்கினாவும் நமக்கு மொத்த வாய்ப்பு தேவை இப்போது இதில் என்னென்ன நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கு ராஜா அந்த கா நிகழ்ச்சியை நான் ஏன் எடுத்துக்கிறேன் இந்த ராஜா சீட்டு எடுக்கிற நிகழ்ச்சியை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் அதை எடுத்து எழுதிக்குவோம் ராஜா சீட்டு எடுக்கிற நிகழ்ச்சி நான் ஏன் எடுத்துக்கிறேன் அப்போது ஏ ராஜா சீட் எத்தனை இருக்குது நாலு விதமான பூவில் நாலு இருக்குது நம்ம கார்ட்ஸ் பாருங்கள் இந்த நாலு விதமான பூ இருக்குது அப்போது நாலு விதமான பூ இருக்கிறதுனால நாலு கார்ட்ஸ் இருக்கு ராஜா கார்டில் அப்போது நம்ம ஃபார்முலாம் எழுதி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம் ஃபார்முலாக சொல்லுங்க பார்க்கலாம் பிஆஃப்ஏ ஈக்குவல் டு ஏ வெரி குட் என் ஆஃப் எஸ் அவ்வளோதாங்க ஃபார்முலாக நேகப்படுத்திட்டீங்க ஈஸியாக நம்ம இதை எடுத்து எழுதிடலாம் பிஆப்ஏ இஸ் ஈக்குவல் டு நாலு பை ஐம்பத்தி ரெண்டு இதை சுருக்க முடியும் ஆனால் சுருக்காதீங்க கடைசி சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி எடுத்து எழுதிக்காங்க அடுத்த நிகழ்ச்சியை நம்ம என்ன சொல்கிறோம் ஹார்ட் ஹார்ட் சீட்டு எடுக்க நிகழ்ச்சி நான் பீன் எடுத்து எழுதிக்கிறேன் ஹார்ட் சீட் எடுக்க நிகழ்ச்சி பீன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பி ஹார்ட் சீட் பாருங்கள் எத்தனை கார்டு இருக்குன்ட்டு இது மாதிரியே ஒவ்வொரு பூலியும் பதிமூணு கார்டு இருக்கும் அப்போ இந்த பதிமூணு கார்டு இருக்குது ஆஃப் பி இஸ் டு பதிமூணு நம்ம ஃபார்மில் எழுதிட்டு மறுபடியும் எழுதிக்கலாம் ஆமாம் பிஆப் பி சம்மன் என்ஆப் பி பை என்ஆஃப்எஸ் அப்போ பிஆப் பி இஸ் ஈக்வல் டு பதிமூணு பை ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி எடுத்து எழுதிருங்க அடுத்து மூன்றாவது நிகழ்ச்சி சிவப்பு நிற சீட்டு சிவப்பு நிற சீட்டு அதை நான் பீனு சீனு எடுத்துக்கிறேன் ஏற்கனவே பி நிகழ்ச்சி எடுத்தாச்சு சி நிகழ்ச்சி எடுத்துக்கலாம் இப்போது சி நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு எத்தனை காடு சிவப்பு கலர் காடு ரெண்டு விதமான பூ இருக்கும் ஹார்டின்லேயும் டைமண்ட்லேயும் அப்போ ரெண்டு விதமான பூவில் ஒரு பூவில் பதிமூணு கார்டு இருக்கும் அப்போ ரெண்டு விதமான பூவில் நமக்கு முப்பத் இருபத்தி ஆறு கார்டு என்ஆஃப் சி சமம் இருபத்தி ஆறு பதிமூணு பதிமூணு இருபத்தி ஆறு கார்டு இருக்கும் ஃபார்ம்லா எழுதி இதுக்கும் நிக நிகழ்ந்தவை கண்டுபிடிச்சிக்கலாம் ப்ராபபிலிட்டி இங்கே ஃபார்ம்லா சொல்லுங்கள் பார்க்கலாம் பி ஆஃப் இங்கே என்ன எழுதணும் சி அப்படின்னு எழுதணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது என்ஆஃப் இங்கே சி பை எஸ் அவ்வளோதாங்க ஈஸியாக சொல்கிறாங்க வெரி குட் அதுக்கப்புறம் இந்த ஃபார்முல என்ஆஃப் சி இருபத்தி ஆறு பை மொத்த வாய்ப்பு முப்பத்தி சாரி ஐம்பத்தி ரெண்டு அதான் ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு எழுதணும் மூணு நிகழ்ச்சிக்கான நிகழ்ந்தவை கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது இதில் அல்லது அல்லதுன்னு கொடுத்ததுனால இந்த ரெண்டு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குது இந்த ரெண்டு நிகழ்ச்சி இதுவும் மற்றும் இது நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது இது சிவப்பு ராஜா சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மூணுமே நடக்க மற்றும் கொடுக்குற வார்த்தை வாய்ப்பு வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அதை தான் ஏ வெட்டு பி ஏ வெட்டு ஏ வெட்டு பி பி வெட்டு சி அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அதை நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லை நேரடியாகவே எழுதிடலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ராஜா மற்றும் ஹார்ட் சீட்டு அப்போது ஏ அண்டு பி இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதை நம்ம வார்த்தைகள் எழுதணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ராசா மற்றும் ஹார்ட் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு ராஜா சீட்டு ஹார்ட் பூவில் எத்தனை சீட் இருக்கும் ஒரு சீட் இருக்கும் மொத்த சீட்டு ஐம்பத்தி ரெண்டு அப்போது பிஆப் ஏ வெட்டு பி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு ஒன்று பாய் ஐம்பத்தி ரெண்டு இதே மாதிரி மற்ற நிகழ்ச்சிகளும் கண்டுபிடிப்போம் அதுக்கடுத்து நம்ம சொல்ல வேண்டியது ஹார்ட் மற்றும் சிவப்பு அப்போது ஆஃப் ஹார்ட்டுங்கிறது பி நிகழ்ச்சி வெட்டு சிவப்புங்கிறது சி நிகழ்ச்சி அப்போது நம்ம என்னென்னு சொல்லணும் ஆஃப் ஹார்ட் மற்றும் அப்படிங்கிறது இங்கே சொல்லணும் நீங்கள் அல்லதுன்னு போடாதீங்க மற்றும் சிவப்பு அப்படிங்கிறதுக்கான நிகழ்தகவு ஹார்ட் சீட்டு சிவப்பு கலரில் எத்தனை இருக்கும் ஆட்டின்ல சிவப்பு கலர் தான் கார்டு இருக்கும் அப்போது பதிமூணு கார்டு இருக்கும் பதிமூணு பை ஐம்பத்தி ரெண்டு அப்போது பிஆஃப் பி வெட்டு சி நமக்கு பதிமூணு பை ஐம்பத்தி ரெண்டு அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சிவப்பில் ராஜா சீட் எத்தனை இருக்குது சிவப்பு மற்றும் ராசா அப்போது அது என்னன்னு சொல்கிறோம் பிஆஃப் ஏ அண்டு சி ஏ அண்டு இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ராசா மற்றும் சிவப்பு அப்போது ராஜாவில் சிவப்பு கலர் சீட்டு பி ஆஃப் ஏ வெட்டு சி ஈக்குவல் டு ராஜாவிலேயும் இருக்கும் ராஜாவாகவும் இருக்கணும் சிவப்பு கலர் கார்டாகவும் இருக்கணும் ஹார்ட்டின்ல ஒரு ராஜா சிவப்பு கலரில் இருக்கும் டைமண்டில் சிவப்பு கலர் ராஜா ஒன்று இருக்கும் அப்போ ரெண்டு கார்டு இருக்கும் ரெண்டு பை மொத்த வாய்ப்பு ஐம்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டு பை ஐம்பத்தி ரெண்டு எழுதிக்காங்க அவ்வளோதாங்க இதோட இன்னும் நம்ம மூன்று நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ராஜா ஹார்ட்டு சிவப்பு கலர் கார்டு இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்கும் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு நமக்கு ஆஃப் என்ன இருக்கணும் ஏ ராசா மற்றும் அண்டு வந்தாவே மற்றும் சொல்லணும் மற்றும் ஹார்ட் மற்றும் சிவப்பு என்ன எத்தனை கார்டு இருக்குங்க நீங்களே பார்த்து நான் இந்த கார்டெல்லாம் இருந்தது ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்கும் எத்தனை கார்டு இருக்கும் ஹார்ட் சிவப்பு கலர் கார்டு இருபத்தாறு கார்டு இருக்கும் அதில் ஹார்ட்டின் வந்துட்டு பதிமூணு கார்டு இருக்கும் ஹார்ட்டின் பூவில் ஒரே ஒரு ராஜா தான் இருக்கும் அப்போ நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குங்க ஈஸியாக நீங்கள் நான் வச்சிடலாம் ஒன்று பை மொத்த வாய்ப்பு ஐம்பத்தி ரெண்டு இது பிஎஃப் ஏ இன்ட்ரெசெக்ஷன் பி இன்ட்ரெசெக்ஷன் சி இவ்வளோதாங்க கணக்குக்கு தேவையான மதிப்புகள் அனைத்தும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஃபார்மில் எழுதுகிறோம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அவ்வளோதாங்க மூன்று நிகழ்ச்சிக்கான ஃபார்ம்லாம் இப்போ தான் மொத முதல் எழுதுறோம் அப்போ கவனமாக பாருங்கள் ஏ அல்லதுன்னு கொடுத்ததுனால அதாவது ராஜா அல்லது அல்லதுன்னா சேர்ப்பு பி அல்லது சி ஈக்குவல் டு தனித்தனியாக நிகழ்ச்சி பிஆப்ஏ கூட்டல் பிஆஃப் பி கூட்டல் பிஆஃப் சி தனித்தனியாக நிகழ்ச்சி நிகழ்ச்ச கண்டுபிடிச்சதை கூட்டிக்கோங்க மைனஸ் ரெண்டு ரெண்டாக கண்டுபிடிக்கிறத கழிக்கணும் பிஆப்ஏ வெட்டு பி மைனஸ் பிஆப் பி வெட்டு சி மைனஸ் பிஆஃப் ஏ வெட்டு சி கூட்டல் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் அப்புறம் கூட்டல் மூன்று நிகழ்ச்சி மூன்றுக்குமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி அப்போது இது மாதிரி நீங்கள் இந்த ஃபார்ம்லாவை ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றாக பிரிக்கிற மாதிரியும் அடுத்து ரெண்டு ரெண்டாக அடுத்து மூணா அப்போது ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி வர மாதிரி இந்த ஃபார்மிலாவை ஈஸியாக வச்சுக்கலாம் பெரிய ஃபார்ம்லா மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட ஈஸியாக நாங்கள் வச்சுக்கலாம் சப்ஸ்க்ரூட் பண்ணுங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக பிஆப்ஏ நாலு பை ஐம்பத்தி ரெண்டு கூட்டல் பிஆஃபி பதிமூணு பை ஐம்பத்தி ரெண்டு கூட்டல் பிஆஃப்சி இருபத்தி ஆறு பை ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் பிஆப்ஏ வெட்டு பி ஒன்று பை ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் பிஆப் பி வெட்டுசி பதிமூணு பை ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் பிஆப்ஏ வெட்டுசி ரெண்டு பை ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் பிஆப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஒன்று பை ஐம்பத்தி ரெண்டு இதில் எல்லாத்துலேயும் பகுதி வந்து ஐம்பத்தி ரெண்டு வர்றதுனால ஐம்பத்தி ரெண்டு காமனாக எழுதிக்கிட்டு தொகுதியில் இருக்கிற நம்பர் மட்டும் மேலே எழுதிக்கலாம் நாலு ப்ளஸ் பதிமூணு ப்ளஸ் இருபத்தி ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் பதிமூணு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று இதில் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் ப்ளஸ் மைனஸ் பதிமூணுக்கு ப்ளஸ் பதிமூணு கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே மைனஸ் ஒன்றுக்கு ப்ளஸ் ஒன் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போது மீதி நாலு ப்ளஸ் இருபத்தாறு முப்பது முப்பதில் ஒரு ரெண்ட கழிச்சிட்டா இருபத்தி எட்டு ஸோ இருபத்தி எட்டு பை ஐம்பத்தி ரெண்டு இதை நம்ம நால வாய்ப்படலாம் சுருக்கணும் ஏழு நாள் இருபத்தி எட்டு பை பதிமூணு நாள் ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் சிம்ப்ளிஃபை பண்ணிவிடுங்க இதுதான் நமக்கு இந்த மூன்று நிகழ்ச்சிகளில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அல்லது கொடுத்ததுனால அல்லது ராஜா சீட்டு அல்லது ப ஹார்ட் சீட்டு அல்லது சிவப்பு நிற சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிகழ்தகவு ஏழு பை பதிமூணு பதிமூணில் ஏழு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இதை ஆன்சராக எடுத்து எழுதிடலாம் ராஜா அல்லது ஹார்ட் அல்லது சிவப்பு நிற சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு எழுதி ஏழு பை பதிமூணு அப்படின்னு எடுத்து எழுதிடுங்க ஒரு ஐந்து மதிப்பெண்ணுக்கான விடை இவ்வளோ எழுதுனா தான் உங்களுக்கு ஐந்து மதிப்பெண்ணும் கிடைக்கும் அப்போது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பாருங்கள் அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கேன் இதை முழுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கணக்குக்கு ஐந்து மதிப்பெண்ணும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கார்ட்ஸை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க அப்போ தான் இந்த கணக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க வெற்றி காணுவோம் கணிதம் காற்றலும் கற்பித்தலும் இனிமை அனைவருக்கும் நன்றி